ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. நைட் பார்ட்டிக்கு வரணும், மறக்க மாட்டல? மறக்க மாட்டேன். உன்னை பத்தி தெரியும், போன வருஷம் மாதிரி ஏமாத்திராத. நீ டியூட்டி முடிக்கிறதுக்குள்ள நான் இங்க வந்துருவேன். இந்த வாட்டி நான் உன்ன மிஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் தனுஜாக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? தெரியாது. வாட் ஹேப்பன்? அந்த ராஸ்கல் பொறம்புக்கு பிரபுர் கானே ஒரு பப்ல வச்சு அவளை அசிங்கப்படுத்திட்டான். கொஞ்ச நாளாவே ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அவளை. என்னடி சொல்றேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்போம். நான் இப்ப தனுஜா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே, ஷூர், பை. பை. ஏண்டா இந்த சுரேஷ் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன், நாளை காணோம். எங்க போயிருப்பான்? பெஸ்ட் ஏர்போர்ட் ARRIVAL அறிவன். படு பயங்கரமா பேர் வச்சிருக்காங்களே. எஸ் சார், நான் ஏர்போர்ட்ல இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே சார, இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். ஹலோ விஸ்வநாதன். ஹாய் அருண். என்ன உங்க போலீஸ் வலைய ஏர்போர்ட்ல விரிச்சு வச்சிருக்கீங்க? நீ போலீஸ் வேலையை விட்டு போனாலும் நல்லா மோப்பம் பிடிக்கிறியே. ஒரு குள்ள நரிய பிடிக்க வந்திருக்கோம். யார் அந்த வேட்டக்காரன்? உங்களுக்கே நல்லா தெரியும். யாரு? இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் அலெக்சாண்டர். அப்ப அந்த குள்ள நரிக்கு அதை முடிஞ்சதுன்னு சொல்லு. சரி, டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஓகே, பை பை. ஜெயந்த் ரமேஷும் டாக்ஸி டிரைவர் வேஷத்தில் வாட்ச் பண்றான். ஜெட் ஏர்வேஸ்ல மும்பைக்கு போறதுக்கு அவன் டிக்கெட் புக் பண்ணிருக்கான். இப்போ டைம் 8:30, 10 மணிக்கு அந்த ஃபிளைட். செக்கிங் டைம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் எந்த டைம்லயும் உள்ள வரலாம். உங்களையும் என்னையும் தவிர இங்க இருக்கிற எந்த போலீஸ்காரங்களுக்கும் இந்த ஆபரேஷன் பத்தி தெரியாது. ஓகே விஸ்வா, எந்த காரணத்துக்காகவும் அவன் தப்பிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, அப்பாவி பொதுமக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாம இருக்கணும் இந்த ஆபரேஷன். நீங்க ஏர்போர்ட் உள்ள இருங்க, நான் வெளியே இருக்கேன். சார், அடிக்கடி மாத்துறாங்கல்ல, அந்த மாதிரி வழியும் மாத்திருப்பாங்களோ? கிளம்பிட்டாயா கேமராமேன்? ஊருட்ட மாதிரிதான். இது யார் வர்றது? இவங்க தான் ஏர் ஹோஸ்டஸ். பார்த்தா ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி இருக்கு. அடே களிமண் தலையா பக்கத்து வீட்டுக்காரனா புரிஞ்சுக்க வேணாமா? உனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி என்னத்த பண்ணி சார்? அவன் ஒயிட் கலர் ஸ்கார்பியோல வந்துட்டு இருக்கான் சார். ஓகே விஷ்வா, கெட் ரெடி. ஏய் பிரபு, ஹரி வரடா. ஹாய் ஹரி. ஹாய்.
வண்டியை எடுத்துட்டு வரடா, சீக்கிரம் கொஞ்சம் நகருங்கம்மா, நகருங்க நகரு. என்னடா ஃபயர் ஆயிட்ட, ஏதோ பொண்ண லோ பண்றியானே. ஏய் சுரேஷ் எங்கடா போயிட்டான்? பெஞ்ச் எடுத்துட்டு வரான் பாரு. ஹாய் ஹரி. ஹாய் சாருக்கு இருக்குல்ல வா. ஹரி பயனெல்லாம் எப்படி இருந்துச்சு? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது, ஆனா இதுக்கப்புறம் தான் வா வா அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். பொன்னோட பரதேசிகளா? யாரு கையில மாட்டக்கூடாதுன்னு அவனை பாதுகாத்து வச்சிருந்தோம், அவன் கையிலே பிடிச்சு கொண்டு போய் கொடுத்து வந்திருக்கீங்களா? தடிமாடுங்களா? என் கண்ணு முன்னாடி எவ்வளவு நிக்காதீங்க, போங்களா அண்ணாஜி. அவனுக்கு ஒண்ணு ஆகாது சாஜி, நான் கமிஷனர்கிட்டயே பேசிட்டேன். இல்ல அண்ணாச்சி, அந்த இன்ஸ்பெக்டர் சும்மா இருக்க மாட்டான். அவனுக்கு எம்எல்ஏ இருக்க கோபத்தை என் தம்பி மேல காமிச்சிருப்பா. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் கமிஷனர் இன்னொரு தடவை பேசுறேன். ஹலோ, இருக்கார் சார், கூப்பிடுறேன். சார், மேலிடத்துல இருந்து பிரஷர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கமிஷனர் லைன். ஜேக்கப் அலெக்சாண்டர், என்ன நினைச்சிட்டு இருக்க? புரியல சார். ஷாஜியோட தம்பி பிரபுவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிய எதுக்காகயா? அவன் ஷாஜியோட தம்பியா இல்ல வேற யாரோட மச்சானு எனக்கு தெரியாது சார். எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அவனை பிடிச்ச, அவ்வளவுதான். என்னையா கம்ப்ளைண்ட்? என்னையா ஓவரா பேசிட்டு இருக்க? இந்த நிமிஷமே பிரபுவை ரிலீஸ் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் மை ஆர்டர், புரிஞ்சுதா? சாரி சார், அவனை விட முடியாது. அது நீங்க இல்ல, எந்த கம்பெனி சொன்னாலும். கோவப்படாதீங்க சார், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. பத்மாதி ஹைஸ்கூல் பிடி மாஸ்டர் முகமது ஃபைசலோட மக தனுஜாங்கிற பொண்ணை கற்பழிக்க ட்ரை பண்ணனால நான் பிரபுவை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் டேபிள் மேல இருக்கு. செக்ஷன் 376 அட்டெம்ப்ட் டு ரேப். ஜாமீன் கிடைக்காதுங்கிற விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்ல. எஃப்ஐஆர் போட்டு முடிச்சாச்சு சார். ஏய் பிரபு, உன்னை காப்பாத்த உங்க அண்ணனும் இன்னும் இருக்கிற ஒரு சொந்தக்காரங்களும் பிரஷர் பண்றாங்க. பட் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீ சூரிய உதயத்தை பார்க்க முடியாது. சரி சார், இனிமே நாங்க பாத்துக்கிறோம். அட்டெம்ப்ட் ரேப் 376ல சார்ஜ் பண்ணிருக்காங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையா இருக்கு. அப்போ நான் அட்வொகேட் கிட்ட பேசினேன், ஆனா அவரும் முடியாதுன்னு. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது என்னன்னு தான் தெளிவா சொல்லுங்க அண்ணாச்சி. கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் தெரியுமா? பத்மாவதி ஹைஸ்கூல் பிடி மாஸ்டர் முகமது பைசலோட பொண்ணு தனுஜா. அவதான் கேஸ் கொடுத்துருக்கா.